போட்டுக்கல்யாணமா எழுதி சரி, எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தீபாவளிக்கு பெரிய வடை எப்படி சொல்லலாமே போஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லம்மா, தீபாவளிக்கு என்னென்ன ஜாமான் வாங்குறது லிஸ்ட் போட்டுக்கிறோம். நல்லது நல்லது, இப்பயே செஞ்சாதான் கடைசி நிமிஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா அத்தை, நான் என்ன பண்றோம், ரெண்டு பேரும் தீபாவளிக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு தீபாவளிக்கு வேண்டாம் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்ப நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணிருந்தோம் இவ்வளவு நடந்து சொன்னீங்களா? அவங்க போஸ்ட் வந்துருவான். பரவாயில்ல அவினாஷ், நானே சொந்தமா போய்க்கிறேன். ஐயோ படி, நான் ஜிம்முக்கு தான் போறேன், கூட போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். உங்களுக்கு கஷ்டம், வெளியே போற வேலை இருக்கு, அதான் ஒரே போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். தனியா போயிருவீங்களா பாட்டி? நானும் வெளியே தான் போறேன், என் கூட வந்துருங்க. ராவியா கண்ணு, அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? போன் இருக்கு, ஏதாச்சும் கால் பண்றேன். பாட்டின சாதாரணமான பாட்டியா? நில்லி பாட்டு மாதிரி. Are you sure பாட்டி? Very sure. சரிமா, பார்த்து போயிட்டு வாங்க, ஏதாச்சும் ஒண்ணுனா கால் பண்ணுங்க. சரி, உடனே கால் பண்ணுங்க. சரி மாப்பிள்ள. சரிம்மா, வெயில போட்டு அசதியா வந்திருப்பீங்க, ஜில்லுன்னா கடை கொடுக்கட்டா? பரவாயில்லம்மா, முதல்ல கடையில ஒரு சரி. பசங்க என்ன வரல? பசங்க எல்லாம் ஷாப்பிங் போயிருக்காங்க, துணி வாங்க போயிருக்காங்க. சரிம்மா, இன்னைக்கு நைட்டு நான் சப்பாத்தி செஞ்சுட்டா டின்னருக்கு. சப்பாத்தி? ஓகே தான், நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா இருக்கு. ஓகே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல பாட்டி, அம்மா வந்து கோலத்தை ஒட்ட சொன்னாங்க, அதான் தரையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். கோலத்தை ஒட்டணுமா? கோலம் போடுறதுல ஒரு அழகு இருக்கு, ஒரு கலை இருக்கு, ஒரு அன்னதானமும் இருக்கு. சரியா சொன்னதான் புரியும். அன்னதானம் சொன்னா, இந்த அரிசி மாவு எடுத்து அழகா இப்படி கோலத்தை விரிஞ்சா இந்த சின்ன சின்ன பூச்சி எறும்புகளாம் வந்து சாப்பிடும். அது மனசார வாழ்த்து நம்மளுடைய நம்மளுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, அதுல ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதுதான் அன்னதானம் புண்ணியம்ன்ற. இந்த கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டின்னு ஒண்ணு சொல்லுவிய, அது இந்த கோலத்துலயும் இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்றீங்க பாட்டி? நாளைக்கு காலையில உனக்கு கோலத்தை எப்படி போடுறதுன்னு காட்டுறேன்.